हेलो फ्रेंड्स, वेलकम टू राघव चैनल। इनकी नाम फर्स्ट स्टैंडर्ड सेकंड टर्म इंग्लिश टेक्स्ट बुक यूनिट टू माय जर्नी जर्नी ना पयनम अभी लेसन पाकपर वांग पाकल। आई लाइक टू ट्रैवल, डू यू लाइक टू? ट्रैवलना रोम पिड़ी उ ट्रैवल पड़े रोम पिड़ुमा ट्रैवलना पयनम और इनोर इत இந்த பொண்ணு நம்மளை பார்த்து கேட்குறா, எனக்கு ட்ராவல்னால் ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்ட்டு. டூ யூ லைக், பிடிக்கும்னா எஸ் சொல்லுங்கள், பிடிக்காதுன்னா நோ சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு லுக் அண்ட் சே, இந்த பேஜில் நம்ம ட்ராவல் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் யூஸ் பண்ணுவோமோ அந்த வெஹிக்கல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதனோட நேமை நம்ம பார்க்கலாம். ட்ராவல் வந்து த்ரீ வேஸில் பண்ணுவோம், ஏர்வே, வாட்டர்வே, ரோட்வே. ஓகேவா? ஃபஸ்ட்டு ஏர்வேயில் என்னெல்லாம் வெஹிக்கிள்ஸ் யூஸ் பண்ணுவோங்கிறத பார்த்துக்கலாம். ஹெலிகாப்டர், இன்னொன்று ஏரோப்ளைன். நெக்ஸ்ட்டு வாட்டர்வே, வாட்டர்வேயில் ஷிப் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ஷிப்பு. நெக்ஸ்ட்டு வந்து ரயில்வே, ரயில்வேயில் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? ட்ரெயின் யூஸ் பண்ணுவோம். ட்ரெயின் எதில் போகும்? ட்ராக்கில் போகும். ஸோ ட்ராக், இது வந்து ட்ராக். நெக்ஸ்ட்டு வந்து ரோட்வே பார்த்துக்கலாம். ரோட்வே, இதுதான் ரோடு. ஓகேவா? இனிமேல் நம்ம ஒவ்வொரு வெஹிக்கிள் நேம்ஸாக பார்க்கலாம். புல்லக்கார்ட், புல்லக்கார்ட்னா மாட்டு வண்டி. இப்போ நம்ம பார்க்குறது ரொம்ப கஷ்டம். நெக்ஸ்ட்டு பஸ், லாரி, பைக், கார், வேன், ஆட்டோ, ஸ்கூட்டர், பைசைக்கிள், ஹெல்மெட். இங்கே ஒரு டிராஃபிக் சிக்னல் இருக்குது. டிராஃபிக் சிக்னலில் த்ரீ டைப்ஸ் ஆஃப் லைட்ஸ் இருக்கும், ரெட்டு, எல்லோ அண்ட் க்ரீன். ரெட் லைட் போட்டால் நம்ம நிற்கணும், எல்லோ லைட் போட்டால் போகிறதுக்கு ரெடியாக இருக்கணும், க்ரீன் லைட் போட்டால் போகணும். இது உங்களுக்கு தெரியும். ஸோ எல்லோட நேம்ஸையும் நம்ம பார்த்தாச்சு, நெக்ஸ்ட் பேஜ் போகலாம். நெக்ஸ்ட் பேஜில் லெட்டர் சிங், ரோ 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 யுவர் போட் அப்படின்னு ஒரு சாங் கொடுத்துருக்காங்க. ட்ராவல் பற்றின ஒரு சாங் தான். வாட்டர்வேயில் போகிற மாதிரி, அப்புறம் வந்து ரோட்வேயில் போகிற மாதிரி, அப்புறம் ஏர்வேயில் போகிற மாதிரி ஒரு சாங் கொடுத்துருக்காங்க. வாங்க அந்த சாங் பார்க்கலாம். ரோ 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 யுவர் போட் ஜென்லி டவுன் த ஸ்ட்ரீம், மெரிலி 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 லைஃப் இஸ் பட் அ ட்ரீம். ஒன்ஸ் மோர் படிக்கலாம். Row, row, row your boat gently down the stream. Merrily, 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 life is but a dream. நெக்ஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு போட்டில் போகிற மாதிரி, நெக்ஸ்ட்டு வந்து பைக்கில் போகிற மாதிரி. ரைட் 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 யுவர் பைக் ஸ்லோலி டவுன் த ஸ்ட்ரீட், சேஃப்லி 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 பெடல் வித் யுவர் ஃபீட். பைக்கில் வந்து ரைட் பண்ணுற மாதிரி, அங்கே ஸ்ட்ரீமில் போகிறோம் நீரோடையில், இதில் வந்து ஸ்ட்ரீட்டில் போகிற மாதிரி. ரைட் 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 யுவர் பைக் ஸ்லோலி டவுன் த ஸ்ட்ரீட், சேஃப்லி 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 பெடல் வித் யுவர் ஃபீட். நெக்ஸ்ட் ஒன் ஏரோப்ளைனில் போகிற மாதிரி. ஃப்ளை 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 யுவர் பிளைன் ஸ்ட்ரைட் இன்டு த ஸ்கை, மெரிலி 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 ஜூமி அப் ஸோ ஹை. ஸ்கையில் போகிற மாதிரி. Fly, fly, fly a plane straight into the sky. Merrily, 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 zooming up so high. Next page, let us learn a joyful trip. A sandosamana oru payanam. Kavya's aunt gave her an aeroplane. Kavya-oda atta vandu avalukku oru aeroplane vandu gift-a kudukkranga. காவ்யா லவ்டு டு ப்ளே வித் இட். காவ்யாவுக்கு அந்த ஏரோப்ளைனை வச்சு விளையாடுறது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, ரொம்ப பிடிக்கவும் செய்யும். இட் வாஸ் வித் ஹர் ஆல் த டைம். அவள் எப்போவுமே அது அவள் கூடையே வச்சிட்ருந்தா, தூங்கும்போது, சாப்பிடும்போது, விளையாடும் போது, எல்லா நேரமும் அந்த பிளெயினோடவே இருந்தாள். ஒன் நைட் இட் ஸ்போக் டு ஹர். ஒரு நாள் ராத்திரி அந்த ஏரோப்ளைன் வந்து அவகிட்ட பேசுது. கம் லெட் அஸ் ஃப்ளை ஓவர் த சிட்டி, வா எங்கூட வா, நம்ம அந்த சிட்டிக்கு மேலே பறந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏரோப்ளைன் வந்து காவியாவை கூப்பிடுது. த ஏரோப்ளைன் ஃப்ளூ ஓவர் ட்ரெயின்ஸ் அண்ட் போட்ஸ். அந்த ஏரோப்ளைன் எதுக்கு மேலே பறந்து போகுது? ட்ரெயினுக்கு மேலேயும் போட்ஸுக்கு மேலேயும் பறந்து போகுது.
லுக் தேர் இட் இஸ் மை ஃப்ரெண்ட் கபீர். அப்போ வந்து காவியா என்ன சொல்லுதா, ரோட்டில் ஒரு பையனை பார்த்துட்டு இங்கே பாரு என்னோட ஃப்ரெண்டு கபீர் போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. லெட்டஸ் டேக் ஹிம் வித் அஸ், அவனையும் நம்ம கூட கூட்டிகிட்டு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு காவியா ஏரோப்ளைன் கிட்டே கேட்குது. கம் கபீர் லெட்டஸ் கோ ஆன் எ ரைடு. அப்போது காவியா வந்து கபீரை கூப்பிடுகாவா நம்ம ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு. வாட் இஸ் தேட், அப்போ வந்து காவியா கேட்குறா அது என்னது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ரோட்டில் ஒரு இது இருக்குது, அதை பார்த்து என்னதுன்னு கேட்கா. தட் இஸ் எ ஜீப்ரா கிராசிங், அது வந்து ஜீப்ரா கிராசிங். சிக்னல் போடும்போது நம்ம ரோட்டை கிராஸ் பண்ணோன்னா அந்த ஜீப்ரா கிராசிங்கில் தான் நம்ம நடந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏரோப்ளைன் ரீப்ளை பண்ணுது. நெக்ஸ்ட்டு வாட் இஸ் இட், இட் இஸ் ரெட் க்ரீன் அண்ட் எல்லோ. அப்புறம் திருப்பி கேட்குறா அது என்ன, சிக்னல் மாதிரி ரெட்டு க்ரீனு எல்லோ கலர்லலாம் இருக்குது அது என்னது அப்படின்னு சொல்லிட்டு காவியா கேட்குறா. தட் இஸ் எ டிராஃபிக் லைட். அப்போ ஏரோப்ளைன் ரீப்ளை பண்ணுது அது வந்து டிராஃபிக் லைட்டு. நம்ம முன்னாடியே பார்த்தோம், பிக்சர்ஸில் பார்த்தோம், ரெட் லைட்னா நம்ம ஸ்டாப் பண்ணணும், எல்லோ லைட்னா வெயிட் பண்ணணும், க்ரீன் லைட்னா ஸ்டார்ட் பண்ணி போகணும் அப்படின்ட்டு. அதை தான் அந்த ஏரோப்ளைன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஹே லுக் தேர் இஸ் யுவர் அம்மா. காவியா வந்து கபீர்கிட்ட சொல்கிறா அங்கே ஒரு லேடி போகிறத பார்த்து, அங்கே பாரு உங்கள் அம்மா போகிறாங்க அப்படின்ட்டு. ஆன்ட்டி ஆன்ட்டி வாட் ஹேப்பன் காவியா. அவள் வந்து அந்த ஏரோப்ளைன்லேருந்து கபீரை கூப்பிட்ட மாதிரி ஆன்ட்டியும் கூப்பிடுது. ஆன்ட்டி ஆன்ட்டி அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கா. அந்த சத்தத்தை கேட்டு காவியோட அம்மா வந்து வாட் ஹேப்பன் காவியா, என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவளை எழுப்புறாங்க. ஓ வாஸ் தட் அ ட்ரீம், அச்சோச்சோ இது கனவா அப்படின்னு சொல்லிட்டு காவியா எழுந்திரிச்சு உட்காருறா. நெக்ஸ்ட் பேஜில் என்ன இருக்குன்னா, லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் கலர் த வெஹிக்கிள். நமக்கு கார் கொடுத்துருக்காங்க, அந்த காருக்கு கலர் பண்ண சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு பிடிச்ச கலர் பண்ணிக்கோங்க, ரெட் கலர், ப்ளூ கலர், ப்ரௌன் கலர், உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், சூஸ் த வேர்ட்ஸ் ஃப்ரம் த பாக்ஸ் அண்ட் ரைட் இட். நமக்கு பாக்ஸில் பர்டிகுலர் வெஹிக்கிள்ஸோட நேம்ஸ் கொடுத்துருக்காங்க. பஸ், ஷிப், ட்ரெயின், கார், ஏரோப்ளைன், பைசைக்கிள். இந்த பிக்சர்ஸ்க்கு மேட்ச் ஆகக்கூடிய நேமை எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட்டு பேஜ் ஸ்டார்ட் பண்ணும்போது வெஹிக்கிள்ஸோட நேம் படித்தோம், ஸோ உங்களுக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். திஸ் ஒன் இஸ் ட்ரெயின், TRAIN, ட்ரெயின் எழுதிக்கலாமா. நெக்ஸ்ட் ஒன் இஸ் கார், CAR, கார். நெக்ஸ்ட் ஒன் பஸ், BUS, பஸ். நெக்ஸ்ட் ஒன் ஏரோப்ளைன், AEROPLANE, ஏரோப்ளைன். லாஸ்ட் ஒன் இஸ் ஷிப், SHIP, ஷிப் எழுதிக்கலாமா. நெக்ஸ்ட் ஒன் லிசன் திங் ஆன்சி. கேட்குற கொஷினை நல்ல காதால் லிசன் பண்ணி கேட்டுட்டு அப்புறமா யோசிச்சுட்டு ஆன்சர் சொல்ல சொல்லியிருக்காங்க. உங்கள ரைட் பண்ண சொல்லலை, நீங்கள் கிட்ஸாக இருக்கனால ஆன்சர் சொல்ல சொல்லியிருக்காங்க. வாங்க ஆன்சர் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன், வாட் டிட் காவியாஸ் ஆண்ட் கிவ் ஹேர். காவியாவோட ஆண்ட் வந்து அவளுக்கு எதை கிஃப்டாக கொடுத்தா, எந்த வெஹிக்கிளை கிஃப்டாக கொடுத்தா, கெஸ் பண்ணுங்கள். ஏரோப்ளைன், ஓகேவா. காவியாஸ் ஆண்ட் கேவ் ஹர் அன் ஏரோப்ளைன், ஒரு ஏரோப்ளைனை தான் கிஃப்டாக கொடுத்தாங்க. செகண்ட் ஒன், ஹூ இஸ் காவியாஸ் ஃப்ரெண்டு. காவியாவோட ஃப்ரெண்டோட நேம் என்ன, அவள் வந்து அந்த ஏரோப்ளைனில் பறந்துட்டுருக்கும்போது ஒரு ஃப்ரெண்டை பார்த்து சொன்னால, என்ன ஃப்ரெண்டு, ஃப்ரெண்டோட நேம் என்ன, கபீர், ஓகேவா. ஸோ கபீர் இஸ் காவியாஸ் ஃப்ரெண்டு. தேர்ட் ஒன், விச் டாய் டூ யூ லைக். உங்களுக்கு எந்த டாய் ரொம்ப பிடிக்கும். நிறைய டாய்ஸ் இருக்குது, கேர்ள்ஸ்க்கெல்லாம் அந்த கிச்சன் செட்டு, டாக்டர் செட்டு அந்த மாதிரி பிடிக்கும். பாய்ஸ்க்கு வந்து வெஹிக்கிள்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும், பைக்கு, காரு, பஸ்ஸு, ஜேசிபி அந்த மாதிரி. ஸோ உங்களுக்கு என்ன டாய்ஸ் பிடிக்குமோ அதை நீங்கள் சொல்லிக்கலாம். ஃபோர்த்து ஒன், டூ யூ ட்ரீம். நீங்கள் கனவு காண்வீங்களா, எஸ்னா எஸ் சொல்லுங்கள், நோனா நோ சொல்லிக்கலாம். டாக் டு யுவர் ஃப்ரெண்ட் அபவுட் இட். கனவு காண்பீங்கன்னா அந்த என்ன கனவு கண்டீங்க அப்படிங்கிறத உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட ஷேர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபிஃப்த்து ஒன், இஃப் யூ சீ க்ரீன் லைட் இன் டிராஃபிக் சிக்னல் வாட் வில் யூ டூ. டிராஃபிக் சிக்னலில் நம்ம மூணு டைப் ஆஃப் லைட்டு இருக்கும் பார்த்தோம், ரெட்டு, க்ரீன் அண்ட் எல்லோ. ஸோ க்ரீன் பார்த்தா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. க்ரீன் பார்த்தா நம்ம ஸ்டார்ட் பண்ணி போய்கிட்டே இருக்கணும், வி வில் கோ, அவ்வளோதான். நெக்ஸ்ட் பேஜ், ரீட் அலோட். லெட் அஸ் ப்ராக்டிஸ் ரீட் அலோட். நம்ம ஃபஸ்ட் லெசனில் பார்த்தோம்,
பக்கத்தில் இருக்க பொருளை நம்ம வந்து சுட்டி காட்டும்போது திஸ்ன்னு சொல்லணும், தூரமாக இருக்க பொருளை வந்து நம்ம சுட்டி காட்டும்போது தேட்டுன்னு சொல்லுவோம். அது வந்து சிங்குலராக இருக்கும்போது. ஓகேவா? இங்கே வந்து நமக்கு ப்ளூரலாக இருக்குது, நிறைய பொருட்கள் இருக்குது. ஸோ ப்ளூரலாக இருக்கும்போது தீஸ் தோஸ்ன்னு சொல்லணும். சிங்குலராக இருந்தனா திஸ் தேட்டு, ப்ளூரல்னா தீஸ் தோஸ். ஸோ இப்போ ரீட் பண்ணலாமா? தீஸ் ஆர் போட்ஸ். அந்த போட்ஸ் எல்லாம் அந்த கேர்ளோட பக்கத்தில் இருக்குது. ஸோ தீஸ் ஆர் போட்ஸ் சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து அந்த கார்ஸ் எல்லாம் அந்த பையனோட பையன்கிட்டேருந்து கொஞ்சம் தூரமாக இருக்குது. ஸோ தோஸ் ஆர் கார்ஸ். தீஸ் ஆர் ஏரோப்ளைன்ஸ். தோஸ் ஆர் பஸ்ஸஸ். தீஸ் ஆர் லாரிஸ். தோஸ் ஆர் பைசைக்கிள்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் பேஜ், லெட்டர்ஸ் சே. லிசன் டு த சவுண்ட் அண்ட் ரிப்பீட். கொடுத்துருக்க அந்த மூணு லெட்டர்ஸோட சவுண்டு வந்து கேட்டுட்டு அப்புறம் வந்து சொல்ல சொல்லியிருக்காங்க. சிஹச், அதனோட சவுண்டு வந்து சு 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 சு, அதுதான் அதனோட சவுண்டு. நெக்ஸ்ட் வந்து எஸ்கெச் வந்து கிளாஸில் பிள்ளைங்கள்லாம் கத்திக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஷ் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த சவுண்டு தான் இந்த எஸ்கெச்சுக்கு. அடுத்தது டபிள்யூஹெச்சுக்கு என்ன சவுண்டுனா, டபிள்யூக்கு வந்து ப, ஹச்சுக்கு வந்து ஹ. பட் இங்கே இந்த ரெண்டையும் நம்ம சேர்த்து சொல்லும் போது அந்த டபிள்யூவோட சவுண்ட் தான் வரும், ஹச்சோட சவுண்டு வந்து சைலண்டாக தான் இருக்கும். ஸோ வ, அதுதான் அந்த டபிள்யூஹெச்சோட சவுண்டு. நெக்ஸ்ட்டு லிசன் அண்ட் சே. இப்போ கீழே இருக்கிறதெல்லாம் கேட்டுட்டு சொல்ல சொல்லியிருக்காங்க. சிஹச் அசின் சேர். சு 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 சொன்னால அதனோட சவுண்டு சேர். ஜெரி. நெக்ஸ்ட் ஒன் பெஞ்ச். லாஸ்ட் ஒன் டார்ச். ஃபஸ்ட்டு ரெண்டு லெட்டர்ஸ்லேயும் இந்த சு 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 அப்படிங்கிற சவுண்டு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுது. லாஸ்ட் ரெண்டு திங்ஸ்லேயும் வந்து லாஸ்ட்டாக முடியுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் எஸ்கெச்சுக்கு என்ன சவுண்டு பார்த்தோம்? சிஹெச் வந்து ட்ரெயின் போகிற மாதிரி சு 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 சு. நெக்ஸ்ட்டு எஸ்கெச்சுக்கு வந்து சைலண்டாக இருங்க அப்படின்னு சொல்லுவோம், அந்த சவுண்டு வரும். எஸ் அசன் ஷர்ட், ஷூ, ப்ரஷ், ஃபிஷ். இதுலேயும் அதே மாதிரி தான், ஃபஸ்ட்டு ரெண்டு திங்ஸ்லேயும் வந்து ஸ்டார்ட் ஆகும்போது இந்த லெட்டர்ஸ் வருது, லாஸ்ட் ரெண்டு வேர்ட்லேயும் வந்து முடியும் போது அந்த சவுண்டு வருது. நெக்ஸ்ட் ஒன் வ அசின் வீல், வீட், வெயில், விசில். இது எல்லாமே ஸ்டார்டிங்கில் தான் அந்த சவுண்ட் வருது. நெக்ஸ்ட்டு பிளண்ட் அண்ட் சே. ஷிக், ஜெரி, சீஸ். ஷாப், ஷிப், ஷீப். ஒயிட், வெயில், விப். நெக்ஸ்ட் பேஜ், லெட்டஸ்ட் ப்ராக்டிஸ். ரீட் அலவுட். ஷிப்ஸ் சேல், வெயில்ஸ் ஸ்விம், சில்ட்ரன் வாக், ட்ரெயின்ஸ் விசில், கார்ஸ் ரஷ், சில்ட்ரன் சியர். நெக்ஸ்ட் ஒன் சர்க்கிள் த கரெக்ட் வேர்ட் ஃபார் த பிக்சர். ஒன் ஹாஸ் பீன் டன் ஃபார் யூ. ஃபஸ்ட்டு கோழி குஞ்சு கொடுத்துருக்காங்க, ஸோ அது சிக் தான் சொல்லுவோம், சிக் சர்க்கிள் பண்ணிட்டாங்க அவங்களே. செகண்ட் ஒன் சூஸ், எஸ் கைச் ஓ இஎஸ் சூஸ், அதை சர்க்கிள் பண்ணிக்கலாம். தேர்ட் ஒன் விசில்ஸ், டபிள்யூஹெச்ஐ எஸ்டிஎல்இ விசில், அதை சர்க்கிள் பண்ணிக்கலாம். ஃபோர்த் ஒன் டார்ச், டிஓஆர் சிஹெச், அதை சர்க்கிள் பண்ணிக்கலாம். ஃபிஃப்த் ஒன் ஃபிஷ், எஃப்ஐஎஸ்கெச், அதை சர்க்கிள் பண்ணிக்கலாம். சிக்ஸ்த் ஒன் வீட், டபிள்யூஹெச்இஏடி, அதை சர்க்கிள் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பேஜ், லெட்டஸ் லேர்ன். வி ஆர் ஷேப். வி டோன்ட் ப்ளே ஆன் த ரோட். நம்ம எப்போவுமே ரோட்டில் விளையாடவே கூடாது, அது நமக்கு சேஃபே கிடையாது. ஏன்னா அடிக்கடி எல்லா வெஹிக்கிள்ஸும் போகவும் வரும். ஸோ நம்ம ரோட்டில் விளையாடவே கூடாது. நெக்ஸ்ட்டு வி வாக் ஆன் த பிளாட்ஃபார்ம். ரோட்டில் நடந்து போகும்போது சென்டர் ஆஃப் த ரோட்டில் நடக்கக்கூடாது. பிளாட்ஃபார்ம் தனியாக எல்லாத்துலேயுமே இருக்கும், எல்லா ரோட்லேயுமே அந்த பிளாட்ஃபார்மில் நடந்து போகிறது தான் நமக்கு சேஃப். ஸோ நம்ம கண்டிப்பாக பிளாட்ஃபார்மில் தான் நடக்கணும். வி ஹோல்டு ஹேண்ட்ஸ் வைல் கிராசிங் ரோட்ஸ். நம்ம ரோட்டை கிராஸ் பண்ணும்போது ஜீப்ரா கிராசிங்கில் தான் கிராஸ் பண்ணுவோம். அப்படியே கிராஸ் பண்ணும்போது எங்கே கிராஸ் பண்ணாலும் நம்ம கூட வரக்கூடிய பெரியவங்களோட கையை பிடிச்சி தான் நம்ம கிராஸ் பண்ணணும்.
வி வெயிட் ஃபார் த ட்ரெயின் டு பாஸ் ஒரு ரயில்வே ட்ராக்கை நம்ம கிராஸ் பண்ணும்போது அந்த ட்ரெயின் கிராஸ் ஆகிறது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கிராஸ் பண்ணணும். சரி, ட்ரெயின் வர லேட் ஆகும், நம்ம அதுக்கு முன்னாடி கிராஸ் பண்ணி போயிடலாம்லாம் அவசரப்படக்கூடாது. எவ்வளோ நேரம் ஆனாலும் வெயிட் பண்ணி ட்ரெயின் போனதுக்கப்புறமா தான், அது ட்ரெயின் வரக்கூடிய டைமாக இருந்ததுன்னா அதை நம்ம கிராஸ் பண்ணி போனதுக்கப்புறமா தான் நம்ம அந்த ட்ராக்கை கிராஸ் பண்ணி போகணும். நெக்ஸ்ட் ஒன், வி ஸ்டாண்ட் இன் எ லைன் டு போர்ட் த பஸ். பஸ்ஸில் ஏறும்போது அந்த லைனில் நின்று தான் நம்ம ஏறணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் இடிச்சிட்டு நான் ஃபஸ்ட் ஏறுவேன் நீ ஃபஸ்ட் ஏறுவேன் அப்படின்னு இடிச்சிட்டு ஏறக்கூடாது, லைனாக நின்று ஏறுறது தான் நல்லது. நெக்ஸ்ட் ஒன், வி லுக் ரைட் அண்ட் லெஃப்ட் பிஃபோர் கிராசிங் த ரோடு. ஒரு ரோட்டை கிராஸ் பண்ணும்போது ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் ஏதாவது வருதா, எந்த வெஹிக்கிளாவது வருதா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா எதுவும் வரல அப்படிங்கிற சிச்சுவேஷனில் தான் நம்ம வந்து அந்த ரோட்டை கிராஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் பேஜ், லெட் அஸ் ஃபாலோ. புட் எ டிக் நெக்ஸ்ட் டு த கரெக்ட் பிக்சர். ரெண்டு டைப் ஆஃப் பிக்சர் கொடுத்துருக்காங்க, கரெக்டான பிக்சர் எதுவோ அதை டிக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஆட்டோவில் பாருங்கள், கொஞ்சம் க்ரௌடு ஜாஸ்தியாக இருக்குது, இப்படியெல்லாம் ஆட்டோவில் நம்ம போகவே கூடாது, கம்மியாக தான் போகணும் ஆட்டோவில். ஸோ எந்த ஆட்டோவில் போகிறது நமக்கு சேஃபு, ஃபஸ்ட்டா செகண்டா? செகண்ட் ஒன். ஸோ அதை டிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பைக்கு, பைக்கு கூட அப்படி தான், நாலு பேர் அஞ்சு பேர் போனால் அது வந்து சேஃப்டியாக இருக்காது. ஸோ எந்த பைக்கில் போகிறது நல்லது? ஃபஸ்ட்டு ஒன், அதை டிக் பண்ணிக்கலாமா? நெக்ஸ்ட் ஒன், டிக் எஸ் ஆர் நோ. ஐ வில் வாக் ஆன் த பிளாட்ஃபார்ம். பிளாட்ஃபார்மில் தானே நடக்கணும், அது கரெக்டு தானே? ஸோ இங்கே எஸ் அதை டிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், ஐ வில் வெயிட் ஃபார் மை டேர்ன். என்னோடய டேர்ன் வர்றது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன், அது ஒரு நல்ல ஹேபிட் தான். ஸோ இங்கே எஸ்ஸை டிக் பண்ணணுமா நோவை டிக் பண்ணணுமா? எஸ் தான் டிக் பண்ணணும். ஸோ எஸ்ஸை டிக் பண்ணிக்கலாமா? லாஸ்ட் ஒன், ஐ வில் போர்ட் ஏ மூவிங் ட்ரெயின். மூவ் ஆகிக்கிட்டே இருக்க ட்ரெயினில் போய் நம்ம ஏறது நமக்கு சேஃபாக கிடையாது, அது நல்லது கிடையாது, ஆக்சிடெண்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம வந்து மூவ் ஆகக்கூடிய ட்ரெயினில் ஏறக்கூடாது. ஸோ நோ போட்டு அதை டிக் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு திங் ஜோன். பஸ்ஸில் மாதிரி இருக்குது. ஐ ஹாவ் விங்ஸ், எனக்கு வந்து ரெக்கைகள் இருக்குது. ஐ கேன் ஃப்ளை, என்னால் பறக்க முடியும். ஐ ஆம் நாட் அ பேர்டு, நான் வந்து ஒரு பறவை கிடையாது. ஆனால் பறவைக்கு தானே இறகுகள் இருக்கும், பறக்கும். ஸோ அதனால் அந்த வேர்டை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஐ ஆம் நாட் அ பேர்டு, ஹூ ஆம் ஐ? ஏரோப்ளைன். ஏரோப்ளைனுக்கு தான் விங்ஸ் இருக்கும், பறக்கவும் செய்யும். நெக்ஸ்ட் ஒன், ஐ கேரி லாட் ஆஃப் பீப்புள், நான் நிறைய மக்களை ஏற்றிட்டு போவேன். யூ ஃபைண்ட் மீ இன் சீஸ், என்னை வந்து நீங்கள் கடலில் பார்க்கலாம். ஹூ ஆம் ஐ? கடலில் இருக்கக்கூடியது ஷிப்பு. ஸோ நம்ம ஷிப் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் பேஜில் இருக்க ஐ கேன் டூ பார்க்கலாம். ரோமன் லெட்டர் ஒன், கம்ப்ளீட் த பஸ்ஸில். நமக்கு வந்து வெஹிக்கிள்ஸோட நேம் வந்து பஸ்ஸில் ஃபில் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. 1, 3, 5, 7, 9 ஆட் நம்பரில் இருக்க வெஹிக்கிள்ஸ் எல்லாம் நம்ம மேலேருந்து கீழே அப் டு டவுன் எழுத மாதிரி ஃபில் பண்ணணுமா. அப்புறம் வந்து 2, 4, 6, 8, 10 ஈவன் நம்பர்ஸில் இருக்க வெஹிக்கிள்ஸோட நேம்லாம் நம்ம கிராஸில் எழுத மாதிரி கொடுத்துருக்காங்க. வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் வந்து லாரி. ஸோ நம்பர் ஒன், லாரி வந்து நமக்கு மேலேருந்து கீழே, LORRY லாரி. அப்புறம் நம்பர் டூ வந்து பஸ், நம்பர் டூ வந்தா இருக்குது, க்ராஸில் எழுதணும், BUS பஸ். நம்பர் த்ரீ வந்து ஸ்கூட்டர், 3, SCOOTER ஸ்கூட்டர். நம்பர் ஃபோர் வந்து கார், 4 இங்கே இருக்குது, CAR கார். அடுத்த நம்பர் ஃபைவ் வந்து போட், BOAT போட். நம்பர் சிக்ஸ் வந்து ஆட்டோ, AUTO ஆட்டோ. அப்புறம் நம்பர் செவன் வந்து வேன், BAN வேன். நம்பர் எயிட் வந்து ட்ரெயின், க்ராஸ், TRAIN ட்ரெயின். அப்புறம் நம்பர் நைன் வந்து ஏரோப்ளைன், நம்பர் நைன், AEROPLANE ஏரோப்ளைன். அப்புறம் நம்பர் டென் வந்து ஷிப், க்ராஸில், SHIP. உங்களுக்கு எல்லா வெஹிக்கிளோட நேமும் அதனோட லெட்டர்ஸும் தெரிஞ்சால் தான் இந்த பஸ்ஸில் வந்து நம்ம கிளியர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ரோமன் லெட்டர் டூக்கு போகலாமா? ரோமன் லெட்டர் டூ, டிக் த கரெக்ட் ஆன்சர். இது பார்த்தோம், பக்கத்தில் இருக்கிறதுக்கு தீஸ் யூஸ் பண்ணணும், தூரமாக இருக்கிறதுக்கு தோஸ் யூஸ் பண்ணணும். இங்கே ப்ளூரலில் இருக்க ரெண்டு காரு, ரெண்டு ஷிப்பு, ரெண்டு ஃபைவ் சைக்கிள் இருக்குது, அதனால தான் தீஸ் தோஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இது பக்கத்தில் இருக்க கார்ஸ். ஸோ இங்கே நம்ம தீஸை டிக் பண்ணிக்கலாம், THEESE, தீஸ் ஆர் கார்ஸ். இந்த ரெண்டுமே தூரமாக இருக்குது, ஸோ இந்த ரெண்டுக்குமே நம்ம தோஸ் தான் யூஸ் பண்ணணும். ஸோ அந்த தோஸை டிக் பண்ணிக்கலாம், THOSE, தோஸ் ஆர் ஷிப்ஸ், தோஸ் ஆர் பைசைக்கிள்ஸ். நெக்ஸ்ட் ரோமன் லெட்டர் த்ரீ, மேட்ச் த ஃபாலோயிங்.
கார் என்ன செய்வோம், ட்ரைவ் பண்ணுவோம். ஸோ டிஆர்ஏவி ட்ரைவை மேட்ச் பண்ணிக்கலாம். பைசைக்கிள் வந்து ரைட் பண்ணுவோம், ஸோ ரைட் ஆர்ஐடிஇ ரைடு மேட்ச் பண்ணிக்கலாம். ஷிப்பு வந்து செயில், தண்ணியில் செயில் செயில் பண்ணிட்டு போகும். ஸோ ஷிப்புக்கு வந்து ஷெயில் மேட்ச் பண்ணிக்கலாம். ஏரோப்ளைன் வந்து பறந்து போகும், ஃப்ளை. ஸோ எஃப்எல்ஒய் ஃப்ளை மேட்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ரோமலக்கர் 4, ரீட் அலோடு. ஒரு தடவை ரீட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஏ ஷிப் ஏ ஷோர், எ ஷிப் ஆன் த ஷோர், எ சிக் எ சேர், எ சிக் ஆன் த சேர், எ விப் எ விசில், எ விப் ஆன் த விசில். ரோமலக்கர் 5, ரீசைட் த போயம் ரோ 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 யுவர் போட். அந்த ரைம்ஸை ஒரு தடவை படித்து பார்க்க சொல்லியிருக்காங்க அந்த போயத்தை. ரோமலக்கர் 6, ஃபைண்ட் த வெஹிக்கிள்ஸ் ஹிடன் இன் த பிக்சர் அண்ட் சர்க்கிள் தம் தர் நேம்ஸ். இங்கே வெஹிக்கிள்ஸ் வந்து மறைச்சி கொடுத்துருக்காங்க. அந்த மறைஞ்சிருக்கக்கூடிய வெஹிக்கிளோட நேமை கண்டுபிடிச்சி நம்மளை சர்க்கிள் பண்ண சொல்லியிருக்காங்க. ஏரோப்ளைன் இருக்குது, ஸோ ஏரோப்ளைனாக சர்க்கிள் பண்ணிக்கலாம். அடுத்து பஸ் இருக்குது, பஸ்ஸை சர்க்கிள் பண்ணிக்கலாம். அப்புறம் கார் இருக்குது, காரை சர்க்கிள் பண்ணிக்கலாம். ராபிட் இருக்குது, பட் நமக்கு வந்து வெஹிக்கிளோட நேம் மட்டும்தான் சர்க்கிள் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நம்ம சர்க்கிள் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. வேனும் பைக்கும் இந்த பஸ்ஸுக்குள்ளே இல்லை. ஸோ இருக்கிறது இந்த மூணு தான், அந்த மூணையும் நம்ம சர்க்கிள் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். தேங்க்யூ.